தமிழ்நாட்டில் இருக்கிற காவிகளுக்கு சிம்ம சொப்பனங்கள் வந்ததாம். முன்பெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற காவிகளுக்கு சிம்ம சொப்பனம் வந்ததாம், இப்போதெல்லாம் சிறுத்தை சொப்பனம் வந்து கொண்டிருக்கு. அது இல்லாம ஒரு வாரம் பிக் பாஸ் பிரச்சனை தான் நம்ம வீட்லயும். ஆமா, அசீம்களுக்கு அடங்கி போகிற பிக் பாஸ்கள் இருக்கலாம், அசீம்களுக்கு அடங்கி போகிற பிக் பாஸ்கள் இருக்கலாம். அண்ணாமலைகளை அடித்து ஓடவிடும் பிக் பாஸ் எங்கள் அண்ணன் திருமா. உடனே அந்த பிளஸ் வந்து விசிகாவில் சேர்ந்து 2 வருஷம் ஆச்சாம்பா. நம் கண்ணுக்கு முன்னாடி சமூகத்தில் ஒரு அநீதி ஏற்படுகிறது என்றால் முதல் குரலாக வருகிற அண்ணன் திருமாவின் குரல் தமிழ்நாட்டினுடைய குரல். அதை நேசிக்க வேண்டியது சமூக விடுதலை பேசுகிற அத்தனை பேருடைய கடமையும் வாழ்க்கையுமா நான் பார்க்கிறேன். அதனாலதான் அண்ணனோடைய ஒட்டிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 5 ஆண்டுகள் இருக்கும், நான் தான் ஒரு மேடையில் சொன்னேன், ஒரு அண்ணனோட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே பேசிட்டே தான் அலையிறேன், ஒரு மேடையில் வச்சு சொன்னேன், திரைப்படத்திற்கு வேண்டுமென்றால் எம்ஜிஆர் வாத்தியாராக இருக்கலாம், திரைப்படத்துக்கு வேண்டுமென்றால் எம்ஜிஆர் வாத்தியாராக இருக்கலாம், ஆனால் தமிழக அரசியலில் அண்ணன் தான் வாத்தியார். நிறைய பேர் கடுப்பாயிருச்சு, வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்டாலும் கேட்கும் போல இருக்கு, அதான் அடிச்சு விடுது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அப்படி ஒருவேளை ஆமான்னு தலையாட்டிட்டேனா அண்ணனை உண்மையிலே நான் நேசிக்கலன்னு அர்த்தம். காசுக்கும் பதவியையும் தாண்டி எங்கள் அண்ணனுக்காக இருக்கிற நபர்களில் நானும் ஒருத்தி. ஏன் அப்படி சொன்னேன்றதான் இங்க சொல்ல போறேன். ஆச்சரியங்க, ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு ஒரு வரையறை இருக்குல்ல, ஒரு சமூகத்தினுடைய கூடு மண்டி போயிருக்கும், சிலந்தி கூடு, ஒரு சமூகத்தின் சிலந்தி கூடு மண்டி இருக்கிற மூளையை தூசி தட்டி உயிர்ப்பித்து கூர்ந்திட்டுகிறவர் தான் தலைவராக இருக்க முடியும்னா அது அண்ணன் திருமாவிற்கு சுற்றிலுமா முற்றிலுமா பொருந்தோம், அப்படியே பொருந்தோம். என்ன தெரியுங்களா, ஜி தமிழ்ல புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கருடைய நாடகம் போட்டாங்க இல்லையா, போட்டிருப்பாங்கக்கா. சரி, 2 பேராவது போட்டிருக்கீங்க, ஆமாண்டீங்களே, அந்த அளவுக்கு நன்றி. புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சீரீஸ், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாடகமா போட்டாங்க. அதை தொடங்கி வைக்கணும் அப்படின் போது தமிழ்நாட்டில் இருக்கிற விவாத அரங்குகளில் பங்கெடுக்கிற எல்லா தோழர்களும் அங்க இருந்தாங்க, நான் உட்பட. அண்ணன் திருமா அவர்கள் தான் அங்க யாரு சீஃப் கெஸ்ட். அங்க அவர் பேசின பேச்சு இருக்கு பாருங்க, ஒரு அற்புதமான பேச்சுங்க. அங்க நின்ன அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு, உங்களுக்கு புரியும்படி ஒண்ணு சொல்றேன், புரட்சிக்கும் சமூக சீர்திருத்தத்திற்கும் ஒரு வேறுபாடு சொன்னாரு. சமூக சீர்திருத்தம் என்பது என்ன தெரியுமா, இருக்கிற கட்டமைப்பை சிதைக்காமல் சில மாற்றங்களை செய்வது. புரட்சி என்பது என்ன தெரியுமா, இருக்கிற அத்தனையும் உடைச்சு திருப்பி போடுவது புரட்சி. அதை செய்தவர் நம்முடைய ஐயா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர். எனக்கு ஆச்சரியங்க, இத்தனை எளிமையாக மக்களுக்கு புரிகிற மொழியில ஒரு பாடத்தை ஒரு தலைவனால் நடத்த முடியும் என்றால் அது அண்ணன் தான். அதுல என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. என் மகன் பேரு ஃபிடல் காஸ்ட்ரோ. ஒரு நாள் இங்கே ஏதோ போலீஸுக்கிட்ட மாட்டிக்கிட்டான் போல இருக்கு, 3 பேர் வண்டியில் வந்துருந்துருக்கானுங்க. அந்த சமயத்தில் உள்ளே வந்து அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கான். அவங்க 3 பேருமே அண்ணையும் பார்க்க வந்து தான் சிக்கிக்கிட்டாங்க. காலேஜ் பையில கூப்பிட்டு வந்திருக்கானுங்க, வாடா திருமா அங்கிள் போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே வந்திருக்கானுங்க. உங்களுக்கு இங்கே வந்து நின்றுட்டு ஒரு 5 பேர் உட்காந்துருக்குறாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டிருக்கான், தொழர் திருமா இருக்காரா அப்படின்னு கேட்டிருக்கான். நம்ம ஆளுக்கு அப்புறம் வேட்டியை வடிச்சு கட்டி வச்சுக்கலாம், யாருடா நீ, எங்க அண்ணனை பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்க அப்படின்னு வேட்டிய மறைச்சுக்கிட்டு வீட்டுல வந்தோம். அம்மா சுத்து போட்டாங்கம்மா உங்க ஆளுங்க, அவன் சொல்றான், அம்மா சுத்து போட்டாங்கம்மா, நான் தோழர் திருமான்னு கேட்டேம்மா அப்படின்னா. ஏன்னா மாமான்னு கேட்டேன்னா நம்ம வீட்டு புள்ள நினைச்சிருப்பாங்களே, அம்மா அவர் எவ்வளவு பெரிய லீடர் தெரியுமா, அவரை தோழர் திருமான் தான்மா சொல்லணும் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுங்க, எனக்கு ஒரு ரத்த உறவு இருக்கணும்காக நான் அண்ணன்
வேணும்னு சொல்லிட்டே இருப்பேன். அது ஒரு சென்டிமெண்ட் கருதி. அவன் சொல்றான், அவர் எவ்வளவு பெரிய லீடர்மா, அவர் தோழர் திருமான்னு சொன்னா தான் சரியா இருக்கும் அப்படின்றான். எனக்கு ஆச்சரியம், நாம் நினைப்பதை போல, நாம் நேசிப்பதை போல நம் வீட்டு பிள்ளைகளும் அண்ணன் திருமா அவர்களை நேசிக்கிறார்கள். அடுத்த தலைமுறை தயாராக இருக்கு. எனக்கு நீலக்குரல் இருக்குல்லங்க, இதுல பல சென்டிமெண்டான வரிகளும் பல யோசிக்க வேண்டிய சில கவிதைகளும் இருக்கு. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு வரி என்ன தெரியுங்களா, காவி சேற்றை துடைக்க வந்த நீல நதி திருமா. ஒரு ரெண்டே வரிதான். சேரும் ஜகதியுமா இருக்கு தமிழ்நாட்டுல. அண்ணாமலைகளுடைய ஆட்டம் எல்லாம் அண்ணன் முன்னாடி நடக்காது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல். மேரில் என்ன அடிக்கிறாருங்க, சும்மா பதவி எல்லாம் எனக்கு இல்ல, தூக்கி எரிஞ்சிட்டு நிப்பே. என்னுடைய முதல் வேலை எம்பியாவும் எம்எல்ஏ ஆகுறதுல சனாதனத்தை வேறறுப்பதுதான் என் முதல் வேலை. நின்ன அடிக்க யாராலே முடியாது. அதுதான் சொல்றான், சொல்றாரு, காவி சேற்றை துடைக்க வந்த நீல நதிதான் அண்ணன் திருமா. எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. அவர் செஞ்ச வேலைக்கு குறைந்தபட்சம் நம்ம அவர் கொடுற கிரெடிட், மனுஷன் 1.5 மணி நேரம் தூங்கியிருக்காரு. 24 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் தூங்கிட்டு அவர் வந்த பிறகு நம்ம சும்மா இருக்க மாட்டோம், முதுகுல போய் அப்படியே தொங்கிட்டு இருப்போம். எனக்கே காண்டாகும் பல நேரம். சரி, அண்ணன் பொறுமையா இருப்பாரு, வீங்க நம்ம கீழே இறங்கி பேசிக்கலாம். ஒரு அற்புதமான கவிதை ஒண்ணு சொன்னாருங்க. வெதநெல்லு வெதநெல்லுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெதநெல்ல வித்தவே விளங்க மாட்டான்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வெதநெல்லு தாங்க ஒரு உயிர்ப்பா அடுத்த ஒரு விவசாயத்தை ஊக்குவிக்க போகுது. வெதநெல்ல தான் அடுத்த பட்டத்துக்கு நமக்கு தேவைப்படுகிற அடிப்படையான ஒண்ணு. அந்த காலத்துல கோயில்ல கலசம் இருக்கும் தெரியுங்களா? கோயில்ல மேல பித்தளையில கலசம் இருக்கும். அந்த கலசத்துக்குள்ள தானியங்களையும் விதை நெல்களையும் போட்டு வைப்பாங்களாம். ஏன் தெரியுமா? இந்த ஊரே அழிஞ்சாலும், இந்த ஊர்ல எல்லாரும் செத்தாலும், யாரோ ஒரு சீவன், யாரோ ஒருத்த தப்பிச்சுட்டானா, அவன் அங்க இருக்கிற தானியத்தை எடுத்து அடுத்த தலைமுறையை உருவாக்குவான், உயிர்ப்பிப்பான். அதுதான் வெதநெல். இங்க தோழர் எழுதியிருக்கிறாரு, திருமா யார் தெரியுங்களா? தமிழ் சமூகத்தின் விதை நெல் திருமா. எவ்வளவு பெரிய வார்த்தைங்க! அடுத்த தலைமுறைக்கான உயிர்ப்பை உண்டாக்கக்கூடிய நெல்லுங்க. எனக்கு உண்மையிலே அந்த அவரு படிக்கும் போதே கண்ணு ஒரு மாதிரி கண்ணு கலங்குச்சு. நான் பயங்கர சென்டிமெண்ட் அண்ணன் மாதிரிதான், அண்ணனும் கண்ணு கலங்கும் நான் பார்த்துருக்கேன். அந்த தம்பிக்கிட்ட அவர்கிட்ட சொல்லும் போது எனக்கு அப்படியே சென்டிமெண்டா இருந்துச்சு. இது எத்தனை பெரிய வார்த்தை தெரியுமா? அடுத்த தலைமுறையினுடைய விதை நெல் ரொம்ப முக்கியமான இடங்க. அது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப அழகா நிறைய கவிதைகளை சொல்லிட்டு போறாரு. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச கவிதை ஒண்ணு இருக்குங்க. எனக்கு மீசை குறித்து ஒரு புரிதல் உண்டு. ஏன்னா நான் ஃபெமினிஸ்ட். சும்மா சும்மா நம்ம ஆளுங்க டிக்டாக்ல போடுவாங்க பாருங்க, நான் யாரு தெரியுமா, ஆண்ட பரம்பரடன்வான். எந்த தெருளோட ஆண்டுகிட்டு இருந்தேன்னு கேட்டா, அவனுக்கு குந்துறதுக்கே இடம் இருக்காது. அவன் நம்மள மாதிரிதான் உழைக்கிறவன் தான், குந்துறதுக்கு இடம் இருக்காது. படிக்க விடாம ஆக்கியிருப்பாங்க, அது மாடு மேய்ச்சிட்டு இருப்பான். அவனுக்கு சேர்த்து நாம தான் களத்துல நின்று போராடிட்டு இருப்போம். ஆனா அவன் மீசை முறிக்கிட்ட என்ன சொல்லுவான், ஏய் நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரடா அப்படின்வான். எனக்கு செம காண்டாகும் மீசையை பார்த்தாலே. மீசை என்பது வெறும் மயிர்னு பல நேரம் போட்டிருக்கேன் அந்த டிக்டாக் இதுல எல்லாம். ஆனா விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற பல பேர் அன்னை மீசையை வைக்கிறதுக்கு அம்புட்டு முயற்சி பண்ணுவீங்க. நான் தான் ஊர் ஊரா பேசிட்டு இருக்கேனே. அப்படியே பார்த்தா மினி திருமான மாதிரியே இருப்பாங்க. மினி திருமா பூரா அதே சட்டை, அதே இன் பண்றது, அதே காட்டன் சட்டை, அதே மீசை. அவன் தூக்கத்துல கூட திருமாவாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் அவன் வாழ்றான். நான் கூப்பிட்டே கேட்பேன், எல்லாப்பா இப்படி ஒரே மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி அலையிறீங்களேயானு. எங்க அண்ணன் மாதிரி தான் நாங்க இருப்போம் அப்படின்னு வானுங்க. தம்பிங்க அத்தனை லவ், அதுல குறிப்பா அந்த மீசை மேல. இங்கேயே பல மீசை பார்த்துட்டேன். அப்ப அந்த அந்த மீசையை அப்படியே உரம் போட்டு வளர்க்குங்க நம்ம ஆளுங்க. அந்த மீசையை பத்தி அவர் எழுதியிருக்கிறாரு, எனக்கு அவன் பிடிச்சிருந்தது. நம்ம ஆதவன் டிக்ஷனியா தெரியும்ல, எழுத்தாளர் நம்ம தோழர் தான். அவர் தான் மீசை என்பது வெறும் மயின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் மீசை குறித்து, முடி குறித்து, உடம்புல இருக்கிற ரோமம் குறித்து என்னென்ன அரசியல் இருக்குன்னா எழுதியிருக்காரு. நீங்க படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த தம்பி எழுதியிருக்கிறாரு, உன் நெருப்பு பார்வையில் ஆதிக்கம் நொறுங்கும், உன் நெருப்பு பார்வையில் ஆதிக்கம் நொறுங்கும், உன் மீசை உன் உரு
மீசையில் சேரிகள் நிமிரும். உன் உருக்கு மீசையில் சேரிகள் நிமிரும். ஏ நல்லா இருக்கியா? எனக்கு இது இது பின்னாடி போய் நான் பார்த்தேங்க. அடி இதுவரையும் கையை கட்டினில்லே, நம்ம கட்டிக்கிட்டே நிற்கணும். கண்டக்கால் தெரிகிற மாதிரி வேட்டியை மேலே ஏற்றிக்கிட்டே கட்டிக்கிட்டே இருக்கணும். மேலே துண்டை போடாத துண்டை போடக்கூடாது. ரெண்டு டம்ளர் இருக்கும், என்ன வேணாலும் செய்வானுங்க. நம்ம கையை கட்டிக்கிட்டே நிற்கணும்னு நினைப்பானுங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. உன் முறுக்கு மீசையில் சேரிகள் நிமரம், வாடா பார்த்துக்கலாம் அப்படின்றதான் அந்த முறுக்கி விடுறது. எனக்கு பிடிச்சிருந்தது, வா பார்த்துக்கலாம் அப்படின்றது. பின்னாடி கூணி குறுகி போயிருந்த விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட சமூகத்தினுடைய நெம்புகோலா இருந்து அரசியல் படுத்திய தலைவனா அந்த மீசையை முறுக்கி நிக்கிற காட்சி எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. அத தம்பி ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. அதுல இன்னொரு கவிதை சொல்றாரு, ஒரு தலைமுறையின் தலைவாசல், நீண்ட இருளின் வெளிச்சம். புரியுதா கவிதையெல்லாம்? அப்பப்ப படிப்பானுங்கக்கா, நாங்களும் திரும்பான்னு வர்ற இடத்துல கை தட்டிடுவோம்க்கா. இப்படிலாம் இருந்தீங்கன்னா கடுப்பாயிருவேன். எனக்கு அண்ணங்கிட்ட சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுங்களா? வெறும் ஒரு சமூகத்தின் எழுச்சி என்பது வெறும் பரப்புரை பிரச்சாரங்கள் கட்சி கூட்டங்களால் நடக்காது. கலை இலக்கியம் என்கிற ஆயுதத்தை எந்த இயக்கம் கையில் எடுக்கிறதோ அது நிச்சயமாக வெல்லுகிற இயக்கமாக மாறும். அதுதான் இங்க நடக்குது. எனக்கு ஆச்சரியம், எத்தனை தம்பிங்க கதை கட்டுரை நாவல் எழுதுற தம்பிங்க கவிதை எழுதுறது. நானே 4-5 புத்தகத்தை வெளியிட்டேன், 4-5 புத்தகத்தை நானே விமர்சனம் பண்ணியிருக்கேன். எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சிங்க. அந்த தம்பி ஒருத்தர் பேசுறாருங்க, இவர் தான் பேசுறாரு. மீசையை பற்றி பேசுகிற போது அவர் பேசுறார், சாரி அருவாவை பற்றி பேசுறாரு ஒரு கவிதையில. ரொம்ப நல்ல கவிதைங்க, அதை நான் எழுதி வைக்கணும்னு நினச்சி எழுதலையா? தேடுற வரைக்கும் பொறுத்துக்குங்க. அருவா தந்திடாத பாதுகாப்பை, அருவா தந்திடாத பாதுகாப்பை அறிவால் தந்திட்ட அறிவரே, அறிவாளியே. அருவாதான் பாதுகாப்புன்னு நினைச்சோம். நாம கூட ஒரு கத்திய பையில சொருகிட்டு தான் போனோம் இல்லையா? நான் கூட பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கிட்டு தான் போனேன். இப்பெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கான தம்பும் தரானியும் வந்திருக்கு. அது அழகா சொல்றாருங்க, இதுதான் ஒரு சமூகத்தினுடைய அடுத்த நிலை வளர்ச்சி. ஒரு கட்டத்துல நான் அருவா வச்சுக்கிட்டு தான் எனக்கு பாதுகாப்பு, ஆனா இன்னைக்கு அந்த அருவா தேவையில்லை. எனக்கு அறிவு இருக்கிறது, என் கையில் பேனா இருக்கிறது. இந்த சமூகத்தின் தலையெழுத்தை மாற்றுகிற வேலையை நான் செய்வேன். அதான் தம்பிகள் செய்யறாங்க, அந்த கவிதையதான் செய்து. இன்னொரு விஷயம் கூட பேசுறாங்க, திருமான் என்ன பண்ணாரு பாவத்தை? நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் அவரை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாமே நினைப்பேன். அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அவரை. திருமாவருடைய வாழ்க்கை குறித்து தம்பி அவர்கள் எழுதியிருக்கிறார், ரொம்ப அழகா சிம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரி. தலைவனாக உயர்ந்த போதும் தலைக்கணம் வந்ததில்லை. அவர் தலைவன் ஆயிட்டாருங்க, ஆனா தலைக்கணம் வந்ததில்லை. நான் கீழே உட்கார்ந்து இருக்கும் போது சொன்னேன், அண்ணன் சிரிப்பாரு தெரியுங்களா, தலைவனாயிட்டனா சிரிக்க கூடாதுன்னு நிறைய பேர் முறப்பா திரிவானுங்க. நம்ம பார்த்துருக்கோம், அதுவும் கஞ்சி போட்ட சட்டை மாதிரி நம்ம அண்ணன் கேப்டன் மாதிரியே திரிவாங்க. எல்லையில கேப்டன் பேசி திரிவார்ல, அது மாதிரியே திரிவானுங்க குரூப்பு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம தம்பிகளை கட்டி பிடிச்சி வாயா 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 அப்படின்னு சொல்லவும் தெரியும். நம்ம தம்பிங்க ஏதாவது எசகமெசகா இருந்தா டேங்க வா இங்க உட்காரு இங்க நில்லு அப்படின்னு சொல்லவும் தெரியும். அதான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க, தலைவனாக உயர்ந்த போதும் தலைக்கணம் வந்ததில்லை, அயர்ந்த உறக்கம் இல்லை. என்னைக்காவது தூங்க விட்டுருக்கோமா நம்ம? அதை பத்தி நம்ம கவலையும் படுறது இல்லை, அது வேற விஷயம். அயர்ந்த உறக்கம் இல்லை, ஆனாலும் சலிப்பு இல்லை. அசந்து தூங்கினா தானே உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், வேலை செய்ய முடியும். ஆனா இது எதுவுமே இல்லை, ஆனா சலிப்பு இல்லைங்க. இன்னைக்கு காலையில 4 மணிக்கு ஃப்ளைட் ஏறி அங்க போய் இறங்கி அந்த துக்கம் விசாரிச்சுட்டு அங்கிருந்து திருச்சி வந்து திருச்சியில இருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கிருந்து 3 நிகழ்ச்சியை முடிச்சுட்டு 4வது நிகழ்ச்சியா மேடையில வந்து உட்கார்ந்துருக்காரு. மொத்தமே 1.5 மணி நேரம் தூங்கியிருக்காரு அண்ணன். அதைத்தான் எழுதியிருக்காரு, அயர்ந்த உறக்கம் இல்லை ஆனாலும் சலிப்பு இல்லை. பயணத்தில் உறங்கிக் கொள்வார், இந்த கார்ல டிராவல் பண்ணுவோம்ல அதுல தூங்கிக்குவாரு.
பசித்தால் டீ கடையில் இறங்கிக் கொள்வார். நான் அண்ணனை பார்க்கும்போது எனக்கு கம்யூனிஸ்டுகளை பார்க்குற மாதிரி இருக்கும். கம்யூனிஸ்டுகள் தான் தூக்கம் இல்லாம சோறும் இல்லாம கிடைக்கிற இடத்துல தூங்கி கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டு டீயை குடிச்சே சீக்கிரம் செத்துருங்க நம்ம ஆளுங்க அங்கே கம்யூனிஸ்டுங்க. ஜீவானந்தம்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் டீ குடிச்சே செத்ததுங்க. ஏன்னா சோறு சாப்பிட மாட்டாங்க, அதை தேட மாட்டாங்க, அப்படியெல்லாம் இருக்குங்க. எனக்கு அண்ணனுடைய எளிமை பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஞாபகம் வருவாங்க. ஜீவானந்தம் உட்பட அதான் அவர் சொன்னாரு, பயணத்தில் உறங்கிக் கொள்வார், பசித்தால் டீ கடையில் இறங்கி நிற்பார். இன்றைய செய்தி கன்னியாகுமரியில், நாளைய செய்தி கடலூரில். இன்னைக்கு கன்னியாகுமரியில இருப்பாரு, நாளைக்கு கடலூர்ல இருப்பார். இந்த பயணம் ஒரு தனி மனிதனுடைய பயணம் இல்லை, ஒரு இனத்தின் எழுச்சிக்கான பயணம் என்பதை நாம விட்டுற கூடாதுங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிக்கிறேன். கவிஞர்களே, நான் அவரை கூப்பிடுங்க. நான் ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கவா? யார் யார் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசவா? நீங்க பேசுங்கக்கா, நாங்க போய் டீ குடிச்சு வரோம், கிளம்பிட கூடாது. கவிதையா பேசுனாங்கக்கா சுந்தரவல்லி அக்கா, நல்லா பேசும் வந்து கவிதையா பேசிட்டுன்னு சொல்லக்கூடாது. ரொம்ப எளிமையான கவிதை தான், ரொம்ப அழகான கவிதையும் கூட. இதுல தலைமுறையின் தலைவாசல் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கும் ஆதிக்க சாதியினுடைய திமிரால குடிக்கிற தண்ணியில மலத்த கலக்க ஒருத்தரால முடியும். இன்னைக்கும் இன்னைக்கும் கோயிலுக்குள்ள போகாதுன்னு சில பேரால தடுக்க முடியுது. இன்னைக்கும் தேசிய கொடி ஏத்த முடியாதுன்னு தடுக்க முடியுது. இத்தனை அடிச்சு ஆடின பிறகும் ஆதியில தோன்றிய சாதி இன்றைக்கும் குரல் வளைய நெரிக்கும். அப்ப யோசிச்சு பாருங்களே, இத்தனை அடிமைத்தனம், இத்தனை பிரச்சனை இன்னமா இருக்கு. அப்படின்னா ஒருவேளை அண்ணனை போன்றோர்கள் இந்த பெரிய தலைவர்களா முன்னாடி இல்லாம இருந்திருந்தாங்கன்னா என்னவா இருந்திருக்கும்? மொத்தமா நம்மள அடிமையா வச்சிருப்போம், அதுதான் நடந்திருக்கும். இப்ப அதான் பேசுறாரு, ஒரு தலைமுறையின் தலைவாசல். தலைவாசல்னா என்ன தெரியுங்களா? வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாசல் இருக்கும்ல, பெரிய வாசல், அதை திறந்தாதான் உள்ளேயே போக முடியும். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அரசியல் என்கிற இல்லத்தை திறந்து விட்டு அதற்கான வாசலாக இருப்பவர் அண்ணன் தான். ஒரு தலைமுறையின் தலைவாசல், நீண்ட இருளின் வெளிச்சம். நாம பட்ட அவமானம் கதைகள்ல கூட நம்ம பார்த்திருக்க மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நீண்ட இருளினுடைய வெளிச்சமாக இருந்தவர் அண்ணன். அதான் ரொம்ப அழகா சொல்றாங்க. இன்னொரு இடத்துல அண்ணனை பத்தி பேசுறாங்க, வாத்தி வாத்தியார்னே பேசுறாரு இல்லையா. வாத்தியார்ன்றது எல்லாருக்கும் ஒரு இது போல இருக்கு, வாத்தி கம்மிங் மாதிரி பரம்பை எடுத்து அடிக்கணும் அப்படின்னு. எனக்கு ஒரு கவிதை ரொம்ப பிடிச்சிருந்தது, அங்கனூரில் முளைத்த இரண்டு கால் சிறுத்தையே. சிறுத்தைக்கு நாலு கால் இருக்கும், ஆனா அங்கனூரில் முளைத்த சிறுத்தைக்கு ரெண்டு கால் தான். அங்கனூரில் முளைத்த இரண்டு கால் சிறுத்தையே, சிந்தனையை விதைக்கும் போதி மரத்து வித்தை. சிந்தனையை விதைக்கும் போதி மரத்தின் வித்தை, உன் நெருப்பு பேச்சை நேசிக்காதோர் இல்லை, மந்திர சொல்லில் மயங்காதவர் இல்லை. உன் நெருப்பு பேச்சு, அண்ணா அப்படி பேசுவாரு, மந்திர சொல்லில் மயங்காதவர் இல்லை. மண்ணுக்குள் புதைந்தால் அத்திவரதர். அத்திவரதர் என்ன பண்ணி வச்சோம்? தனிக்குள்ள போட்டு மூடி வச்சிட்டோம். மண்ணுக்குள் புதைத்தால் அத்திவரதர், மண்ணுக்காக உழைத்தால் திருமாவளவர். ரொம்ப எல்லாம் கசகசன்னு கவிதை எழுத வேணாம், சிம்பிளா இருந்தா போதும். புரியணும் நம்ம ஆளுகளுக்கு, அப்படித்தா இல்லதானே? புரியுதா? மண்ணுக்குள் புதைச்சா அத்தி வரதரு, மண்ணுக்காக உழைத்தால் திருமா வளவரு. அவளை போதுன்றேன் நான். இன்னொரு விஷயம் நல்லா இருந்துச்சுங்க, இந்த அறிவால் கவிதையை தாண்டி ஒரு நல்ல கவிதை ஒன்று இடையில இருந்துச்சு. நான் ரொம்ப அழகான கவிதை, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்றோம், சமூக நீதியாளர்கள் நாம சொல்றோமா? நாங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர், நம்முடைய விஷயம் சொல்றோமா? இத அழகா கேக்குறாரு, யாதும் ஊரே என்றால் சேரிகளை சேர்த்து கொள்ளவில்லை, எல்லாம் நம்ம ஊர் தான்ப்பா அப்படின்வா.
ஆனா சேரி மட்டும் தனியாவே இருக்கும், ஊர் தனியா இருக்கும். யாவும் ஊரே என்றான், சேரி மட்டும் தனியா இருந்துச்சு. யாவரும் கேளீர் என்றான், இரட்டை குவளை மறந்ததில்லை. எல்லாம் சொந்தக்காரன் தானே, கேளீர்னா சொந்தக்காரன் அர்த்தம். யாவரும் கேளீர், எல்லாரும் சொந்தக்காரன் சொன்னான், ஆனா ரெட்டை குவளை இருந்துச்சு. நீ தொட்ட காசம்ல நான் தொட மாட்டேன்னு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றான், முதுகை தட்டி கொடுப்பதை போல் தடவி பார்ப்பான். ஏன் தடவி பார்க்கறான், நூல் இருக்கான் தடவான். அதுல பல நூல்கள் மாட்டோம். அறம் செய் என்றான், பரிசாக மலத்தை திணிக்கிறான். ஒரு நீண்ட கவிதை, ரொம்ப அற்புதமான கவிதை. கேள்வி கேட்பதுதான் விடுதலைக்கான வழி என்றால் சிறுத்தைகள் கேள்வி கேட்கிறார்கள், விடுதலைக்கான வழி வெளிச்சத்தோடு தருகு. அதுல இன்னொன்று, ரெண்டே ரெண்டு கவிதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். அண்ணன் பேசணும்ல, அண்ணனை பத்தி சொல்றாரு, நீ பாசவலைக்கு தப்பியதில்லை. பாசமா ஒருத்தன் வந்து நின்றுட்டான் வச்சுக்கோங்க, அவர் அதை ஏத்துக்காம விட்டதில்லை, அவமானப்படுத்த மாட்டார். நீ பாசவலைக்கு தப்பியது இல்லை, ஆனால் பாசிச வலையில் சிக்கியதும் இல்லை. நீ பாசவலையில் தப்பியதும் இல்லை, பாசிச வலையில் சிக்கியதும் இல்லை. உன்னை நேசித்தால் தொண்டனாகலாம், வீசிக்காவில் தொண்டனாக சேர்ந்துடலாம். உன்னை நேசித்தால் தொண்டனாகலாம், உன்னை வாசிக்க வாசிக்க தலைவனாகலாம். அதான் அண்ணனுடைய ஆசை. உங்க கவிதை எல்லாருக்கும் புரியுதுங்க, அப்ப நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் அர்த்தம். ஏ நிஜமா தாங்க, புரிஞ்சு கை தட்டுறீங்கல்ல, அது யாருக்கு கிடைக்கும்ன்றீங்க. இன்னொரு கவிதை கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அண்ணன் கவிதை. அந்த கவிதை மட்டும் நான் சொல்லிட்டு, தவம் செய்ய மறுக்கப்பட்ட சம்போகனின் வாரிசுகளுக்கு தவமின்றி கிடைத்த தலைவன். இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. சம்போகன் ராமாயணத்தை பொறுத்தவரை பிற்படுத்தப்பட்டவன், புரியுதுங்களா? சம்போகன் ராமாயணத்தை பொறுத்தவரை பிற்படுத்தப்பட்டவன். இங்க என்ன சொல்றாரு, தவம் செய்ய மறுக்கப்பட்ட சம்பூகனின் வாரிசுகளுக்கு தவமின்றி கிடைத்த தலைவன். 27% இடஒதுக்கீடுக்கு முத போய் உட்கார்ந்த தமிழகத்தின் குரல் அண்ணன் திருமாதனே. கரெக்டா இருக்கா? கரெக்டா கொண்டு வந்து நான் சேர்த்துருவேன், ஏன்னா நல்லா எழுதியிருக்காருங்க. நம்ம ஆளுங்க எழுதுறாங்கன்றதே எனக்கு பெரிய மகிழ்ச்சியான விஷயமா பாக்குறேன். அண்ணலை மறந்து இன்னல் பட்ட சமூகமே, அண்ணல் யாரு, அம்பேத்கர். அண்ணலை மறந்து இன்னல் பட்ட சமூகமே, அண்ணனை பிடித்துக்கொள், அண்ணனை பிடித்துக்கொள், இனி ஒரு கை உனக்காக நீளாது. வரா அப்படின்னு யாரும் நீட்ட மாட்டான், ஏன்னா அண்ணன் இருக்காரு. ஐயோ கொத்தா வருவாங்கப்பா, கை வைக்க கூடாது என்கிற அச்சம் இங்க இருக்கிற கூட்டத்துக்கு வரும் என்றுதான். ரொம்ப நல்ல நல்ல கவிதைகள்லாம் இருக்கு, நிறைய கவிதைகள் நான் குறிச்சு வச்சிருந்தேன். தேடிக்கிறதுக்கு டைம் ஆயிரும், கீழே இருக்கவங்களா கடுப்பாயிருவாங்க, அதனால நான் விடுறேன். நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறார், வாழ்த்துக்களை சொல்றேன். இந்த கவிதை தான் தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டேன், இதோட முடிக்கிறேன். வேதங்கள் ஆண்டது, பூதங்கள் வந்தது, யாகங்கள் நடந்தது ஒரு காலம். வேதாட்சி, பூதாட்சி, இதெல்லாம் ஒரு காலம். எல்லா மடமைகளையும் ஊரறிய போட்டுடைத்தது திருமாக்காலம். எல்லா மடமைகளையும், மதத்தனத்தை எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சது திருமாக்காலம். ஏன் தெரியுமா? மனுஸ்மிருதி என்கிற எல்லா சிங்கங்களையும் போட்டு உடைச்சது மட்டும் இல்ல, 100,000 பிரதிகளை பிரதி எடுத்து வீட்டு வீட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க. ரோட்ல பாக்குறதா கொடுத்தாரு. திருப்பதி நாராயணன் கதர்றாரு, இந்த புஸ்தகத்தை போய் வீட்டு வீட்டு கொடுத்து இழிவு செய்கிறீர்கள். தானே 2 வருஷம் நாங்களும் கதறிக்கிட்டு கிடந்தோம், இந்த புஸ்தகத்தை கொடுக்காதடா, இது கேவலமா இருக்கு, பெண்களை இழிவு பண்ணுது அப்படின்னு. காவிகளுக்கு ஒரு சாவு மணி அடிக்க வேண்டும் என்றால் கரம் கோர்த்து நாம் ஒன்றாக நிற்க வேண்டும். சமூக நீதி பாதையிலே பயணிக்கிற நாம் கருத்து வேற்றுகள் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நாம ஒன்னா நிக்கணும். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. மக்கள் நல கூட்டு இயக்கம் மீண்டும் எழுப்பப்பட்டால் நன்றாக இருக்குமே என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. ஏன்னா நாம தான் ஒன்னா சேர்ந்து இருக்க முடியும். மக்கள் நல கூட்டு இயக்கம்
இந்த சாதிய திணிப்புகளையும் மோதல்களையும் தடுப்பதற்கான ஒரு இயக்கமாக மாற்றப்படும் என்றால் சமூக நீதிக்கான கோட்பாட்டை நோக்கி நாம் அடுத்தபடி எடுத்து வைப்பதற்கு மிகுந்த உதவியாக இருக்கும். இது அண்ணனை கோர்த்து விடுற வேலை இல்லை, இது என் ஆசையை சொல்லிவிடுகிற வேலை என்று சொல்லுகிறேன். தோழர்களே, எழுதுங்கள், எழுதுங்கள். பேனாவை விட ஒரு கூரிய ஆயுதம் உலகத்தில் இல்லை. எழுத்துக்களின் மூலமாக இந்த சமூகத்தை கட்டுடைப்போம். நன்றி, வணக்கம். வழக்கம் போல தன் பேச்சுகளின் மூலமாக தெரிக்க வைத்து விட்டார் தோழர் சுந்தரவல்லி அக்கா அவர்கள். தற்போது திருமா என் காதலன் என்னும் நூலின் ஆசிரியர் கவிஞர் தி மனோகர் அவர்கள் ஏற்புரை வழங்குவார். தலைவர் இருக்கும் இடமே